நம்ம விழுப்புரம் மாவட்டம் கன்னியப்பன். நம்ம இப்போ வந்து இப்போ நியூ ஷோரூம் மல்டி த்ரீ ஷோர் ஓட்டிக்கிறோம். ஓட்டின்னு இருக்கும்போது ஆனால் அதுக்கு வண்டி என்னென்ன வண்டி தான் எடுக்கிறது, எங்கள் அதில் என்ன வண்டி ஓட்டுறதுன்னு பர்பஸ் இது வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட. இப்போ ஃபீல்டு ஒரு மலட்டை ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான வண்டி நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு வண்டி தான் வேண்டியது 50-45. இந்த 50-45 என்ன பண்ணணும், பக்காவாக இருக்கணும் எல்லா ஃபீல்டுக்குமே. மலை கல்லையாக இருக்கட்டும், உளுந்து, கம்பு, கெவுரு, காராமணி எந்த ஃபீல்டு இருந்தாலும் 50-45 எங்களுக்கு பக்காவாக இருக்கணும். அதில் மூவிங் ஃபீலிங் எதுவான எங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இல்லை. நார்மல் நார்மலாக தான் பண்ணுவோம், ஏன்னா ஃபீல்டு ஓடப்போது ஃபீல்டு ஓட்டி முடிச்சுட்டு அது வேலை இல்லை, நம்ம நிற்கிறோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து என்ன பெனிஃபிட்னா, நம்ம இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் போகிறோம், எந்த பிரச்சனையாக போகிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அதில் பக்காவாக ஓட்டுறதாக இருக்கட்டும், ஓட்டி மாட்டு டிரைவிங் கஷ்டம் அந்த இது தெரியாது, எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 14 சைஸ் டயர் போட்டுருக்காங்க. இந்த 14 சைஸ் டயர் இருக்கனால ஒரு கிரிப்னஸ் நல்லாயிருக்கு, ஒரு ஃபீல்டில் போய் ஒரு சேத்துலேருந்து வெளியே வரதாக இருந்திருக்கும் ஏதாவது எல்லாமே நல்லாயிருக்கு. ஜாண்டியில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஸ்டேரிங் பக்காவாக இருக்கும், ஸ்டேரிங்லாம் எந்த பிரச்சனை கிடையாது, பக்காவாக இருக்குங்க. அதனோட மல்லாட்டை ஓட்டும்போது எங்கள் ஃபீல்டை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஃபீல்டு ஒரு மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஒரு மாதத்தில் ஒரு 5-4 நாள் தாங்க வண்டியை நிற்கும், கம்ப்ளீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வண்டி வந்து ஃபீல்டு ஓடும். ஓட்டும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் வச்சுக்க கிடையாது ஜாண்டியர், எனக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது வண்டி நியூ வாலண்டுங்க. அது நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் வந்து ஏர் ஃபில்டர் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்க. ஏர் ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகம் ஆகாது. ஏன்னா டெம்பரேச்சர் ப்ராப்ளம் எல்லா வண்டியிலும் உங்களுக்கே தெரியும், நம்ம ஓட்டுற டஸ்ட்டு வந்து ஹெவியாக போகிறது. உளுந்து கார வண்டிலாம் டஸ்ட்டு ஓவர், அந்த டஸ்ட்டு ஏறிச்சுன்னா டெம்பரேச்சர் அடிக்கடி ஏறும். அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஏர் ஃபில்டர் ஒரு நாளைக்கு டெய்லியும் க்ளீன் பண்ணி போட்டுங்க. ஏன்னா ஃபீல்டு அப்படியோட ஃபீல்டு, அதனால் நீங்கள் க்ளியர் பண்ணி போட்டிங்கன்னா வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் வராது, பக்காவாக ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, பக்காவாக ஓட வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து வண்டிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து ஜாண்டியர் தவிர நான் எந்த வண்டியும் மாற்றம் தெரியாது. இப்போ தான் நியூ ஹாலண்டு அது இதுன்னு போயிட்டுருக்கேன், நியூ ஹாலண்டு சொன்னாலே எல்லா வண்டி எடுத்துருக்கேன். இப்போ ஜாண்டியர் எங்களுக்கு பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ எடுத்துக்கிற வண்டி தான் நியூ ஹாலண்டு. நியூ ஹாலண்டு எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டில் 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா எவ்வளோ எத்தனை மணி நேரம் ஓடுங்க கமலில் கேட்டீங்க, 1000 ரூபாய்க்கு போட்டால் 3 மணி நேரம் கம்பல்சரி ஓட்டுங்க. ஜாண்டியர் ரவுண்டு தான், ரெண்டு ஒரே சென்ட் தான். ஆனால் 65 ஜிபி நம்ம நியூ ரெண்டு நாள் வண்டி, இந்த 65 ஜிபி வந்து என்ன எப்படிங்க நல்லா ஓடுதுங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னண்ணா அதுக்குள்ள ஜாண்டியர் வச்சுருக்கீங்க, இப்போ நியூ ஹாலண்டு பார்த்துட்டீங்க. நியூ ஹாலண்டில் என்ன எங்களுக்கு பிடிச்சதுன்னா, இதில் 65 ஜிபி இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு போட்டால் 3 மணி நேரம் கம்பல்சரி ஓடுது, எந்த பிரச்சனை கிடையாது, பக்காவாக ஓடுது. அதுவே வந்து டெம்பரேச்சர் அந்த வேலையே கிடையாது. இதில் எப்படின்னா யாருக்கு வந்து பக்காவாக கொடுத்துடலாம். இதில் கூலிங் தேவை தனியாக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம், அதுக்கு கூலிங் வந்து அட்டாச் பண்ணி கரெக்டாக பக்கம் வருதுங்க. ஜாண்டியரில் எப்படின்னா டேரெக்டாக ஒரே ஒரு ரேடியேட்டர் மட்டும் தான் இருக்கும், இதில் அப்படி கிடையாது, டபுள் ரேடியேட்டர் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட் ஒன்று கொடுத்துட்டு யாருக்கு கூலிங் வந்து பக்கம் வரும். அதனால் வந்து இதில் டஸ்ட்டு அடையிறது ரொம்ப இருக்காது, நல்லாயிருக்கு. அதில் வந்து டயர் 65 ஜிபி டயருன்றதுனால ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து வெளியே வர்றதுக்கு பக்கம் வரும், அருமையாக இருக்குது. அதில் வந்து ஓடுறதுக்கும் அருமையாக இருக்குங்க. எவ்வளோ தூரம் வந்தாலும் போகிறதுக்கு எந்த பிரச்சனை தெரியல. அதனால தான் நியூ ஹாலண்டு பெற்றிருக்கேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 65 ஜிபி இருந்தாலும் டீசல் கண்டிஷன் மைலேஜ் பக்கம் வருது. அதனால் இப்போ சொனாலிக்கா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து சொனாலிக்கா நிறைய வந்து பார்த்துருக்கீங்க, அது வெளில இருக்குது, ஃபீல்டுக்கு இருக்குது. சொனாலிக்கா பொறுத்தளவுக்கு நான் வச்சுக்கிற வண்டி 42 ஹெச்பி, 42 ஹெச்பி இருந்தாலும் எனக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஒரு ஃபீல்டில் மலாட்டை ஓட்டினா எல்லா வண்டியும் செய்கிற வழியும் சொனாலிக்கா நல்லா செய்யணும். 42 ஹெச்பி இன்னும் பெஸ்ட்டாக எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அருமையாக இருக்குது. நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபீல்டுக்கு வண்டி எடுக்கணும், மெயினாக மல்லாட்டை ஓட்டுற ஃபீல்டாக இருந்தேன்னா 45 ஹெச்பி மேலே தான் வண்டி எடுக்கணும். எந்த வண்டியாக இருந்தாலும் 45 ஹெச்பி மேலே தான் இருக்கணும். அதில் பர்க்யூஷனில் வந்து 50 ஹெச்பி மேலே தான் பர்க்யூஷன் ஓடும், அதெல்லாம் மைண்ட் பண்ணுவீங்க. 5-4 பை விளையாது பர்க்யூஷனில், மற்ற வண்டி 7-4 பை அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதில் பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. நியூ ஹாலண்டில் வந்து எந்த வண்டியாக தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் நியூ ஹாலண்டு சொன்னாலிக்காக இருக்கணும். 42 ஹெச்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது எந்த ஹெச்பி எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. நியூ ஹாலண்டு சொன்னாலிக்காக இருக்கும், எதுக்காகனா நியூ ஹாலண்டு சொன்னாலிக்காக எந்த ஹெச்பி வேணாலும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதனோட பிடிஓ வேறு, அது இப்போ இருக்கிற பர்க்யூஷனோட பிடிஓ வேறு. இது வந்து ஹைஸ்பீடு பிடிஓங்க. எதனால் ஹைஸ்பீடு பிடிஓனா, ஒரு ஃபீல்டு வந்து மல்லாட்டை ஓட்டிங்க போது அந்த மிஷின் வந்து அடங்கும். மிஷின் அடங்கினாலும் நம்மளோட வண்டியோட பவர் வந்து குறையாது, கரெக்டாக பக்காவாக வந்து மிஷின் அடங்க விடாமல் பக்காவாக ஓடும். அதனால தான் வந்து நியூ ஹாலண்டையும் சொன்னாலிக்காகவும் நான் சொல்கிறது. ஏதாவது எந்த வண்டி பார்த்து நல்ல வண்டி ஏறுவீங்களோ இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டு நன்றி, வணக்கம்.